தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் எழுந்த நெருக்கடிகளை சமாளித்த இந்தியாவுக்கு உலக வங்கி பாராட்டு. சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஜப்பானுடன் இணைந்து சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். உலக வர்த்தக அமைப்பு சர்ச்சைகளுக்கு அமெரிக்காவுடன் இணைந்து தீர்வு காண இந்தியா விருப்பம். வாஷிங்டனில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. பெண்களுக்கு எதிராக எந்த வகையான குற்றங்கள் நடந்தாலும் கட்சி பாகுபாடின்றி உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல இணைந்து உழைக்க வேண்டும். இளைஞர்களுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அழைப்பு. பதினாறு நாடுகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடக்கம்.